அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எது எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அந்த காலகட்டம்லாம் போய் இப்போ பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி படிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பும் ஆர்வமும் இருந்தால் அகிலத்தில் எங்கு வேணாலும் போய் படித்து தன்னுடைய இலக்கை அடைய முடியும் அப்படின்றத நம்ம எல்லோருமே உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கல்வி 360 நிகழ்ச்சியின் மூலமாக கல்வி சார்ந்த அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு இந்த நேரலையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இன்றைக்கு வெளிநாட்டிற்கு சென்று கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு ரொம்பவும் பொதுவா நான் சொல்றேன். ஸ்பெசிபிக்கா இன்னும் சொல்லணும் அப்படின்னா மருத்துவம் இதுதான் என்னுடைய கனவு. இந்த லட்சியத்தை அடையறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன், எங்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஎஸ்க்கு சென்று மருத்துவம் பயில்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இங்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுவும் எம்பிபிஎஸ் கிடையாதுங்க, ஸ்ட்ரெயிட்டா எம்டி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்ள இதற்கு என்னென்ன தேவை, என்னென்ன அடிப்படை தேவை இருக்கு, இதுக்கு எவ்வளவு சேர்க்கணும், எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, கஷ்டம் இருக்கா இல்ல எளிமையா பண்ணலாமா, இது எல்லாவற்றையும் நமக்கு விளக்கமாக சொல்வதற்காக பே யூனிவர்சிட்டியை சார்ந்த டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். இனிமேல் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது சார். ஏன்னா மருத்துவம் படிக்கணும்ன்றது ஒரு குழந்தையுடைய கனவு மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்துடைய அவங்க எல்லாருடைய ஒரு கனவாவும் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இங்க நம்ம இந்தியாவில வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்கு. இந்த வாய்ப்புகளுக்கு அடுத்து எங்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. குறிப்பா யூஎஸ் போய் நம்ம எம்டி படிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த எம்டி படிப்பு இதை பற்றி சொல்லுங்க. எம்பிபிஎஸ் படிக்காம எம்டி அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் சார்? இது எப்படி நம்ம இப்போ நான் வந்து இங்கே சென்னையில் விஜயா மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக ஒரு யூனிட் சீஃபாக இருக்கேன். என்னோடய தம்பி யூஎஸில் இருக்கார், அவர் ஒரு 30 ஆண்டுகளாக அங்கே டாக்டராக இருக்கார். ஸோ நாங்கள் இருந்த டைமில் இந்த குழந்தை ஒன்று அனிதா இறந்தது இல்லை, அது ரொம்ப சோகமாக இருந்தது. அப்போ இதுக்கு என்ன மாற்று, இப்படி பேசிக்கிட்டே இருக்குமே, ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணோன்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தது தான் இந்த பே யூனிவர்சிட்டி. இப்போ இந்த பே யூனிவர்சிட்டி வந்து இன்றைக்கு எல்லாமே செட் ஆகி நாங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் நாங்கள் இப்போ சேர்த்து வச்சுருக்கோம். இந்த இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுமா, எம்பிபிஎஸ் எம்டி அப்படின்றது இந்தியாவில் எம்பிபிஎஸ்னால் யூஜி, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்னா எம்டின்னு பிரிச்சிருக்கோம். நம்ம அப்படியே மைண்ட் செட்டில் இருந்துட்டோம். பட் அமெரிக்காவில், அமெரிக்காவில் தனிப்பட்ட முறையில் அமெரிக்க கல்வித்துறை இருக்குல்ல, இந்த கல்வித்துறை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்தவொடனே எம்டி தான் தருது, எம்பிபிஎஸே கிடையாது. அதில் ஏதோ நான் முத்துக்குமார் வந்து சீப்பாக கொடுத்துருக்கேன் அப்படி கிடையாது. அந்த ஊரில் நீங்கள் நினைச்சாலே எம்பிபிஎஸ்னு போய் அட்மிட் ஆக முடியாது, எம்டி தான். அப்போ இந்த எம்டிக்கு அவங்க என்ன வச்சுருக்காங்க, 40 ஒருத்தர் அட்வொகேட்டாக இருக்கார், நாளைக்கே போய் ஒரு மெடிசன் தரலாம். அந்த நாட்டு சட்டம் அப்படி, அமெரிக்கன் படிப்பு அந்த ஒரு நாட்டு சட்டம் அப்படி இருக்கு. அது ஏன்னா தாராளமாக போய் படிக்கலாம். அதனால தான் இப்போ நாங்கள் எங்கள் எம்டிக்கு நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வாங்கன்னு கேட்குறதே இல்லை, +2 முடிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருந்தா போதும். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கலாம், எக்கனாமிக்ஸ் எடுத்துருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், எனி சப்ஜெக்ட், நீங்கள் எங்களுக்கு அது தேவையே இல்லை. அதனால தான் நீட்டு கிடையாது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் சொல்றேன்ல, நான் கொஞ்சம் பேர் எடுத்துருக்கேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 இப்படி இல்லாதவங்க, அவங்கள நான் எப்படி கூட்டு போகிறது? நீட்டுன்ற ஒன்று எங்களுக்கு தேவையில்லை, அது யாருக்கு தேவைன்றத அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அது தேவையில்லை, நேரடியாக நீங்கள் உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பே யூனிவர்சிட்டியில் கொடுத்துட்டு நேராக கிளம்பி வாங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். மொத்த கல்வி ஆண்டுமா மொத்த இதில் எப்படின்னா 2 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் அமெரிக்கனுடைய போர்டு தர்ற எம்டி டிகிரி கிடைக்கும். இந்த எம்டி டிகிரி என்னன்னு வேகமாக சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு டாக்டர், நான் ஒரு எம்டியாக இருந்தேன்னா இன்னைக்கு நான் போய் 40 கழிச்சு கூட நான் சிங்கப்பூரில் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நாங்கள் 2 ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் பரிச்சை எழுதி அப்போ தான் பாஸ் பண்ணி இருக்கீங்க. சிங்கப்பூரில் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா பண்ண முடியாது, நியூசிலாண்ட் பண்ண முடியாது, எங்கேயுமே பண்ண முடியாது, இவ்வளோ தான் என்னுடைய வேல்யூ. ஆனால் இந்த அமெரிக்காவில் படிக்கிறாங்க பாருங்கள், அந்த அமெரிக்கன் போர்டு தருத்து பாருங்கள், அந்த டிகிரிக்கு உலகம் முழுக்க வேல்யூ உண்டு. இந்த 2 வேலை பார்க்குற தலையெழுத்தே கிடையாது, அவங்க நேரடியாக எக்ஸாம் வச்சுட்டு போயிட வேண்டியதான். எக்ஸாம்ன்றது அந்தந்த நாட்டுக்கு தேவையான ஒன்று, அது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த படிப்பு பயங்கரமான படிப்பு. நீங்கள் யூஎஸ்எம்எல்இன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்ஸிப் இது எக்ஸாமினேஷன், அது எழுதணும். அது எதுக்குன்னா இங்கே எங்கள் டாக்டர் யாரை கேட்டாலும் அதுவாக அது ரொம்ப கஷ்டம் எங்கேம்பாங்க. அது காரணம் என்னென்னா எங்களோட படிப்பு திட்டம் பாடத்திட்டம் இருக்குல்ல சிலபஸ், இது வந்து சிஸ்டம் பேஸ்டாக நாங்கள் படிச்சிருக்கோம். இந்தியாவில் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இப்படி சிஸ்டமாக படிச்சிருக்கோம். இல்லைன்னா டாப் ரேங்கர்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்எம்எல்இயில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆர்கன் பேஸ்டாக சொல்லி கொடுக்குறாங்க, ஹார்ட்டு தனி, லங்கு தனி,
லிவர் தனி, ஸ்பிரீன் தனி, அப்படி படிக்கிறாங்க. அப்போ நான் தலைகளை தவணா கூட அவனோட சிஸ்டம் படிக்காதனால நான் எப்படி பாஸ் பண்ண முடியாது? அதனால தான் யூஎஸ்எம்லி கஷ்டங்கிறது இன்றைக்கி நாங்கள் டாக்டர்ஸே சொல்கிறோம். நான் அதான் உண்மையும் கூட இதில் அந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு முதல் ஆண்டுகளிலிருந்து யூஎஸ்எம்லி பேஸ் பண்ணி தான் நாங்கள் கிளாஸே செட் பண்ணியிருக்கோம். காரணம் அப்படி பண்ணால் தான் அமெரிக்காவில் ஒத்துப்பாங்க. ஓகே ஓகே சார், இப்போ எடுத்த உடனே நிறைய விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து எங்களுக்கு அதிர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கீங்களா? பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டத்தில் தான் இருப்பாங்க. நல்லா நிறைய கேள்வி கேட்டுப்பாங்க. ஏன்னா இப்போ பாடத்திட்டத்திலையும் நீங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல, எந்த பாடம் ஹிஸ்டரி எடுத்திருந்தா கூட மருத்துவம் ஆகலாம். காரணம் இன்னொன்னு சொல்லிடுறமா, அனாட்டமி விசயாலஜி இருக்குல்ல, யாருக்குமே புதுசு. நீங்க வந்து ஒன்றும் பெருசாலாம் நீங்க பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்க முடியாது. அனாட்டமி அந்த ஓரளவுக்கு ரெண்டு கை ரெண்டு காலனாவது படிச்சிருப்போம். ஃபிசியாலஜி சுத்தமாக தெரியாது. இந்த உடம்புக்குள்ள எப்படி இருக்குன்றது நமக்கு எப்படி தெரியாது தெரியும். அதனாலதான் எங்க மெடிக்கல் ஆசிரியர் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பிளஸ் டூல பயங்கர மார்க் எடுத்திருப்பான், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட்ல மார்க் குறைஞ்சிரும். ஏன்னா அந்த பாடத்திட்டம் புதுசு. அதனால தைரியமா ஒரு ஆண்டு அவங்களுக்கு ப்ரீ மெடிக்கல்ன்ற பேர்ல இந்த வர்ற பிள்ளைங்களுக்கு கம்ப்ளீட்டா நாங்கள் அனடமி சொல்லி கொடுத்துருவோம். அடுத்த இரண்டு ஆண்டும் இதே மாதிரி கிளாஸ்ல வச்சு பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். இது முடிஞ்ச உடனேமா யூஎஸ்எம்லின்னு சொன்ன பாருங்க, அது பார்ட் ஒன் எழுதணும். அந்த பார்ட் ஒன் இவங்க முதல் வருடங்கள்ல இருந்து இதை படிச்சுக்கிட்டே வர்றதுனால நம்ம ஊர்ல சாதாரணமா ஒரு லெவன்த் படிக்கிறோம்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எழுதுற மாதிரி 35-40 மார்க் வாங்குறவங்க கூட பாஸ் பண்ணிடுவான். நீங்க கேட்பதற்கு எளிமையா தெரியும்னா டாக்டர் சௌரி சொல்றாங்க, உண்மை அதுதான். ஏன்னா அதுலயே நீங்க படிக்கும் பொழுது அந்த பரீட்சை எளிதா இருக்கும். அப்படி எளிதானே அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு உங்களை கூட்டு போவோம். அது வரைக்கும் நீங்க எங்க இருப்பீங்கன்னா அருமான ஒரு ஐலண்ட்ல இருப்பாங்க. இது அந்த நாட்டு சட்டம், அமெரிக்கன் சட்டம். எடுத்தவொடனே அங்கே நாங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த அருமான்றது எங்கே இருக்குன்னா நம்ம ஊருக்கு சிலான் மாதிரி அங்கே அமெரிக்காவில் ஒரு 2 hour ஃப்ளைட்டில் நீங்கள் நேராக அந்த இதுக்கு போயிடலாம். எதுக்காக நாங்கள் அதை எடுத்தோம் அப்படின்னா 0% கிரைம்ன்றது உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் கிடையாதுமா. நம்ம பிள்ளைங்க படிக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது, ஒரு சேஃப்டியாக போயிட்டு வரணுமா இல்லையா, அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். எங்களுக்கும் பேரம் பேச்சிருக்கு, நாங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் நாங்கள் அந்த அருவாயிலன்னு எடுத்துருக்கோம். அங்கே 0% கிரைம், அது நல்லா புரிஞ்சுக்குங்க. அருமையான ஒரு 8 பீச் இருக்குது, அருமையான இடம். அங்கே எங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, தங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, டைனிங் எல்லாம் அங்கேயே இப்போ சாப்பிட்டுக்கலாம், எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் 3 ஆண்டுகள் நம்ம பிள்ளைங்க நேராக அருபாக்கு தான் போவாங்க. போய் இந்த பிளஸ் டென்ல யூஎஸ்எம்லி 1 அது எழுதணும். எழுதி பாஸ் பண்ணோடனே அமெரிக்கா போயிடுவாங்க. அமெரிக்காவில் குறிப்பிட்டு அவங்க கவர்மெண்ட் வந்து சில குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, அங்கே தான் இந்த எம்பி படிக்க முடியும். நீங்கள் போய் வேற எங்கேயும் படிக்க முடியாது. அதில் அங்கே போய் மெடிசன், சர்ஜரி, ஓஜி, வேறு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு 2 ஆண்டுகள் படிக்கணும். இது முடிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எம்டி டிகிரி கைக்கு வந்துடும். இந்த எம்டி டிகிரியில் வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ்எம்டி பார்ட் 2 நீங்கள் எழுதலாம். இந்த பார்ட் 2 எழுதிட்டீங்கன்னா கவர்மெண்ட்லேயே 5 வருட ஆண்டுகளுக்கு சீனியர் இன்டர்ன்ஷிப்னு ஒரு வேலையை கொடுத்துட்றேன். அதுக்கு 3.5 lakh சம்பளம் மாதம். ஓகே, நீங்கள் அதுக்கப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருங்க. எம்டி வந்த உடனே இந்த 5 ஆண்டுகள் திட்டத்தில் நீங்கள் யூஎஸ்எம்லி பார்ட் 3 எழுதலாம். இந்த பார்ட் 3 எழுதிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன வேணாமா நீங்கள் கூகுளில் பார்க்கலாம். அழகாக போட்டிருக்கு 7 நாள்லேருந்து 14 நாளைக்குள்ளே அவங்க ஒரு வேலை கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த பார்ட் 3 பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு போர்டு எக்ஸாம் எழுதணும். அது நம்ம ஊரில் இந்த டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இருக்கலாம், அது மாதிரி அந்த போர்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கார்டியாக் சர்ஜனுக்கும் சரி, ஆர்த்தோபெடிக்ஸுக்கும் சரி, இன்றைக்கி எவ்வளோ போட்டிருக்குன்னா 5 lakh சம்பளம் 1 வருஷத்துக்கு. நம்ம ஊர் காசுக்கு 3.25 crore. அப்போ 350 lakh 350 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1 lakh சம்பளம். அதனால இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒன்னு, இது யாருக்கு? அமெரிக்கா போறவங்க, இவங்களுக்கு தான் நான் செய்யறேன். சூப்பர் சார், சூப்பர். ஒரு மருத்துவரா நீங்க வந்து இந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கும். காலர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லட்சுமிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வடபழனில இருந்து பேசுறாங்க. லட்சுமிமா, உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. டாக்டர் சார் வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம் சார். என்னோட டாக்டர்க்கா தான் பேசுறேன். அவங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்ன்ற ஆஸ்பிரண்டோட படிச்சுட்டு இருக்காங்க சார். ஆல்ரெடி அவங்க வந்து ரஷ்யால 1 year படிச்சிருக்காங்க. பட் இப்ப இதுக்கு வரணும்னா, இது எம்டி நீங்க சொன்னதுனால, இது எம்பிபிஎஸ்ல இருந்து இது எம்டின்னு சொன்னதுனால இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. தெளிவா சொல்லுங்கம்மா, நான் எந்த நாடையும் குறைச்சி சொல்றதுக்கோ எந்த காலேஜ் தப்புன்னு சொல்றதுக்கான ஆள் நான் இல்லம்மா. நான் வந்து ஒரு மருத்துவத்துல நான் ஒரு சீஃப், யூனிட் சீஃப். நான் வந்து உள்ளதை சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை வருத்தப்படாதீங்க. இந்த ரஷ்யாலேயும்
இல்லை பிலிப்பைன்ஸ்லேயோ இல்லை நம்ம சைனாலேயோ படிக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களால் இந்த யூஎஸ்எம்லி பாட்டு ஒன்று எழுத முடியாது, அது எழுதினா அமெரிக்கா போக முடியாது. நம்பர் ஒன், இந்த பிலிப்பைன்ஸில் எம்டியே கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியும் ரஷ்யா இடங்களில் 6 வருஷத்துக்கு எம்டி தராங்க. அதை வச்சு நம்ம இந்தியாவில் ஒன்றுமே பண்ண முடியாதுமா, இந்தியாவை தவிர நீங்கள் எங்கேயும் போக முடியாது. ஸோ அந்த 1 வருஷம் போயிருச்சேன்னு கூட என்ன கேட்டால் நினைக்காதீங்க, ஏன்னா இந்த 5 வருஷத்தில் உங்கள் பொண்ணு எம்டி ஆகிடும். அதை விட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் இன்னும் 2 ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேம்மா. இது வந்து அமெரிக்கா போனால் தான், போகணுன்ற கட்டம் கிடையாது, கட்டாயமே கிடையாது. நீங்கள் நேரடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கேயும் இங்கே யூனிவர்சிட்டியே நாங்கள் டிஎம் தரோம். இப்போ இந்த டிஎம்ன்ற படிப்புமா நம்ம ஊரில் குதிரை கும்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. எம்பி எம்டிக்கே கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி தர்ற இடத்துல டிஎம்ஏ எவ்வளோ தரணும் பாருங்கள். இப்போ அது நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடலாம் டிஎம்க்கு. டிஎம்ல நீங்கள் அழகாக படித்தா, அந்த 2 வருஷம் படித்தா நீங்கள் ரைட் ட்ரைனில் காலறப்ப நீங்கள் உங்கள் பொண்ணு இங்கே வந்து வேலை பார்க்கலாமா. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எஃப்ஆர்சிஎஸ் எம்ஆர்சிபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க லண்டனில், இது வந்து எங்கள் டாக்டர் ஏகப்பட்ட பேர் கனவு. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக போக முடியாது லண்டனுக்கு. எங்களோட யூனிவர்சிட்டி வந்து நாங்கள் 3 இதனோட டைப் பண்ணி வச்சுருக்கோம், லிவர்பூல் ஒன்று, அப்புறம் கிளாக்ஸோ ஒன்று, எட்டின்பர்க் ஒன்று. இந்த 3 யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணதுனால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எம்ஆர்சிபி எஃப்ஆர்சிஎஸ் கூட அனுப்பிவிடுவோம். ஸோ இதையும் மீறி தான் நீங்கள் இந்தியாவுக்கு ஒன்றா வாங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் இந்தியாவுக்கே வரவேணான்னு சொல்கிறோம். இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இது எல்லாமே நீங்கள் நேரடியாக படிக்கலாமா? இதனால் உங்கள் பொண்ணு இந்த 1 வருஷம் வேஸ்ட் பண்ணதுனால ஒன்றும் வருத்தப்படாதீங்க. கூட எனக்கு தேவை 5 வருஷம், உங்கள் பொண்ணு இப்போ வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், என்னால் வந்து அந்த இப்போ அந்த 5 வருஷம் அந்த ஓட்ட ஓட்டத்தில் போயிட்டுமா? அது இந்த விஷயம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் இதை வியாபார நோக்கோடு செய்யலை, அது நான் நேரில் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். காரணம் என்ன, அப்படி வச்சுருந்தா நான் என்னோடய ரேஞ்ச் வந்து 2 கோடி ரூபா கொடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். இது எங்களுடைய மொத்த செலவே 82.5 லட்சம் ரூபா தான், படிப்புக்கு மட்டும். யாராக இருந்தாலும் சரி, மொத்த செலவு 82.5 லட்சம் ரூபா. இந்த 82.5 லட்சம் ரூபா அன்னியில் தங்குறதுக்கு 4 வேளை சாப்பாடு, 200 ரூபா ஒரு நாளைக்கு வச்சாலும் 800 ரூபா ஆச்சு. தங்குறதுக்கு வயிற்று ஹோட்டல் மாதிரி இருக்கும், நாளைக்கு 200 ரூபா வச்சுங்க. ஸோ 1000 ரூபா ஒரு நாளைக்கு, அது உங்களுக்கு வேணும்னு எடுத்துங்க, வேணாட்டி விட்டுருங்க. காரணம் என்னென்னா, அங்கே அமெரிக்காவில் ரெண்டு பேர் சொந்தக்காரர் இருக்காங்க, நாங்கள் அங்கே தங்கிக்கிறோம் சார், நாங்கள் அப்புறம் என்னமா பண்ணுறது. அதனால இது ரொம்ப ஃப்ரீ, ஜென்ஸுக்கு தனி ஹாஸ்டல், லேடிஸுக்கு தனி ஹாஸ்டல். எங்கள் பிள்ளைங்க மாதிரி நாங்கள் பாதுகாப்பு தேடித்தாமல் அருவாக்கு போயிருக்கோம். அது மாதிரி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்க, நாங்கள் 20 டாக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்க, எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக அந்த 1 வருஷம் மறந்துடுங்க, ஏன்னா அதனோட முடிவு நல்லா வராது. நீங்கள் எதிர்பார்க்குற அது வரலைன்னா அப்புறம் என்னமா செய்யுது படிச்சுட்டு? கண்டிப்பா உங்களுடைய மகள் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க. மேற்கொண்டு விவரங்கள் வேணும்னா அங்கே கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் கிடைக்குமா? அடுத்த ஒரு கால் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். சரிங்க சார், இப்போ இதுக்கு வந்து அடிப்படை தகுதிகள் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா 82 லட்சம் ரூபாயில வந்து ஒரு மருத்துவ படிப்பு, அதுவும் எம்டி, எப்படி சார்? அதாங்க உண்மையில தான் நான் சொன்ன, நீங்க திருப்பிங்க. இதில் இது எவ்வளோ கம்மியானதுன்றது நான் தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பணக்கார வீட்டில் போய் ஒரு ஏழை வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னா இவனுக்கு ஏதோ குறை இருக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு எங்கள் நிலமை. அதுதான் உண்மை. ஏன்னா இது உண்மையிலே எளிமையாக்கணும்னு சொல்லி நாங்கள் செய்கிறதுமா, ஒரு விதத்தில் கூட நாங்கள் இதை வர்த்தக ரீதியாகவோ இதில் சம்பாதிக்கணுன்ற ரீதியாக நாங்கள் செய்யலை. இல்லை என்ன, நீங்கள் நார்மலாக நினச்சி பாருங்கள், 82.5 லட்சம் ரூபா 16 லட்சத்தி 1000 ரூபா தான் 1 வருஷம் நீங்கள் கட்ட போகிறீங்க. இதில் ஒரு எம்டி யாராவது கொடுப்பாங்களா? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பொய்க்கலப்பு இல்லாத உண்மை. நீங்கள் கூகுளில் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், அங்கே எம்டி தான், எம்பிபிஎஸ் கிடையாது. அந்த எம்டி உலகம் முழுக்க ஒத்துக்கிறாங்க, அது உண்மை. எம்டி முடிஞ்சு யூஎஸ்எம்டி முடிஞ்சிங்கன்னா இவ்வளோ சம்பாதிக்கலாம். இந்த மூணுமே பொய்க்கலப்பு இல்லாத உண்மை, நெட்டில் போய் பார்த்து. பெற்றோர்கள் இல்லை, மாணவர்களே இப்போல்லாம் நல்லா கூகுள் போய் நல்லா எல்லாமே சர்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம அதை அழகாக வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம மாணவர்கள் இப்போ எப்படி நம்ம இந்த பணம் கட்டுறதுல இன்னும் சொல்கிறப்ப, பணம் கட்டுறவங்க முடியலன்னு வச்சுங்க, நாங்கள் இங்கே உள்ள கவர்மெண்ட் பேங்க்ஸ் நாங்கள் சொல்லி நான் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கேன். எப்படின்னா 90% அவங்க லோன் தர ரெடி. இப்போ 82 லட்சம் ரூபா சொல்கிறேன், நீங்கள் 8.5 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், 5 வருஷத்துக்கான படிப்பு பேங்க் எடுத்துக்கிறாங்க. அப்போ சார் இப்போ திருப்பி கட்டணும்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் 5 ஆண்டுகள் படிப்பு வரைக்கும் ஒத்த பைசா கூட இன்ட்ரெஸ்ட் கூட நீங்கள் கட்ட வேண்டாம். 5 வருடங்களும் ஒன்றும் இஎம்ஐயே கிடையாது. அதுக்கப்புறம் எம்டி வாங்குறீங்கல்ல, அதுக்கப்புறமும் 6 மாதத்துக்கு கிடையாது, அது ஹாலிடே பீரியட்றாங்க. அதுக்கப்புறமா 15 ஆண்டுகள் இஎம்ஐ, 180 ஆண்டுகள், 180 மாசங்கள் நீங்கள் இஎம்ஐ கட்டலாம். அம்மா பெற்றோர்களுக்கு வேலையே கிடையாதுங்க.
அந்த பையன் நினைச்சான்னா இண்டிவிஜுவலாக நிற்கலாம், ஒரே ஒரு ஷூரிட்டி மட்டும் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துடணும், ஏன்னா அதை நாங்கள் போய் கேட்க முடியாது. அதனால் பேங்க்கோட லூன் படி என்ன உண்டு அதை கொடுத்துட்டு அழகாக வரலாங்க. வெறும் 10 லட்சம் ரூபா செலவில் உங்க பிள்ளை அழகாக அமெரிக்காவில் வேலை பார்க்கும். அடிப்படையான ஒரு 10 லட்சத்தை பெற்றோர்கள் கட்டிட்டா போதும், மாணவனே படிச்சு தன்னுடைய வருமானத்தில் இஎம்ஐ கட்டிடுவாங்க அப்படின்னு. சூப்பர் சார். காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் கல்வி 360, உங்க பெயர் சொல்லுங்க. சார் உங்க பெயர் சார்? எம்எஸ் ராமலிங்கம். ராமலிங்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பை காலேஜ். சிறப்பு சிறப்பு. டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம் சார். நீங்க யா ஐ அம் ரியலி வெயிட்டிங். பேசுங்க. கேளுங்க சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பை தாலுகா பரிக்கல். சரிங்க சார். சொல்லுங்க மேடம், பரிக்கல் இருந்து பேசுறேன் சார். உங்க க்வெஸ்சன் கேட்கலாம் சார், கேட்டுட்டே இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் என் பொண்ணு பிஎஸ்சி நர்சிங் செகண்ட் இயர் படிக்கிறா. சரிங்க. வந்து நீட் முதல் எழுதும்போது 7 மார்க்ல போயிடுச்சு ஃபர்ஸ்ட் முதல்ல. சரிங்க. இப்ப செகண்ட் இயர் படிக்கிறா. சரி, இப்ப நீங்க அதை அப்படியே மறந்துட்டு சார் நீங்க இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். காரணம் என்ன, இல்ல நீட் கிடையாது, வேற எந்த விதமான தேர்வும் கிடையாது. நீங்க விளம்பரம் பார்த்தா எம்டி படிக்கணும், என்னென்ன டீடைல் தேவைப்படுதுன்னு கேட்டேன் சார். அதான் சொல்ல சார், நீங்க எனக்கு இப்ப நான் வந்து அந்த அவ்வளவு டீடைலையும் நான் இங்க சொல்றதுக்கு டைம் இல்லாதனால கீழே என்னோட ஸ்கோல் பண்ணும்போது என் நம்பர் ஓடுது. அந்த நம்பர்ல நீங்க தயவு செஞ்சு நீங்க அந்த நம்பர்ல எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அது என்னுடைய பர்சனல் நம்பர், இப்போ ஆஃப் ஆகிருக்கும். இப்போ என்னோட பர்சனல் நம்பர் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது குறித்தான கிட்டத்தட்ட ஒரு 15-16 டாக்குமெண்ட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வச்சுருவேன். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். இது என்னுடைய பர்சனல் நம்பர். என் பேர் டாக்டர் முத்துக்குமார். நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்க சார். இதில் ரொம்ப அழகு உங்கள் பொண்ணு படித்ததுக்கு பற்றி எது யோசிக்காதீங்க. இதில் உடனே கூட ஜாயின் பண்ணுங்கள். அவங்க டாக்டர் ஆகுங்க. விடிய விடிய படித்து நர்ஸ் ஆகிறத விட இது அழகாக படித்து டாக்டர் ஆகிடலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார், அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். டாக்டர் வணக்கம். வணக்கம் கல்வி 360 சார், உங்கள் பெயர்? என் பேர் செல்வராஜ். செல்வராஜ் சார், உங்கள் கேள்விகள் கேட்கலாம், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சௌரியம் என்ன சார், புதுசா பிளஸ் டூல படிச்சவங்களுக்கு 5 வருஷம், இந்த எம்எஸ்சி முடிச்சதுனால அவங்களுக்கு 4 வருஷம் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 15 லட்சம் உங்களுக்கு கம்மியாகும். ஏற்கனவே 82 லட்சம் சொல்றேன். அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு 4 லட்சம் தான். நீங்க அவங்க எம்எஸ்சி படித்தா மட்டும் இல்ல, பிஎஸ்சி படித்திருந்தால் கூட இந்த 4 லட்சம் 4 வருஷம் வருவாங்க. 4 வருட படிப்பு தான். பிஎஸ்சி படித்திருந்த எந்த நர்சிங்கு, அனாட்டமி, பிசியாலஜி, இல்ல டென்டிஸ்ட், இல்ல பிசியோதெரபிஸ்ட், குறிப்பா இவங்க யார் வேணாலும் தரலாம். பேச்சுலர் டிகிரி வச்சிருக்காங்கல்ல, இவங்களுக்கு 4 ஆண்டுகள் தான் படிப்பு. இப்போ உங்க பொண்ணு எம்எஸ்சின்றீங்க, ரொம்ப சௌரியம். 4 வருஷம் படிப்பு தான், உங்களுக்கு 1 வருஷம் 10-15 லட்சம் ரூபா மிச்சப்படும் இந்த படிப்புல. ஏற்கனவே 82 சொல்றேன், அதுல 15 ரூபா கம்மியா தான் வரும் உங்களுக்கு. சார் மேற்கொண்டு விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ வந்து மாணவர்கள் அங்க அனுப்புறதுல பெற்றோர்களுக்கு ஒரு தயக்கம் கிடையாது சார், ஆனா ஒரு பயமும் இருக்கும். நம்ம டச்ல இருப்போமா, அவங்கள சந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. நான் வந்து கிட்டத்தட்ட 45 வருடங்களா டாக்டர் ஆகலாம், உலகம் பார்த்தவன். முன்னாடிதான் இந்த பயம். இப்ப நான் இங்க மெட்ராஸ் இருந்துகிட்டு நான் வந்து நான் உடம்புல இருக்கேன், அடையாளம் என் பொண்ணை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன தினம் போய் பார்த்துட்டு இருப்போம். ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். எல்லாம் பொண்ணை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப யார் யாரும் பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. இப்ப அதே மாதிரி இப்ப எடுத்த வாட்ஸ்அப்ல ஃப்ரீ கால். இன்னும் நாங்கள் கூட்டிட்டு போற ஆளுங்களுமேமா, இப்ப நான் முதல் ஸ்டூடெண்ட் பேட்ச், இந்த பேட்சோட நான் போவே கூடாது. நான் கண்டிப்பாக கூட போய் அங்கே எல்லாத்தையும் பார்த்து இருந்து, அது மாதிரி எங்கள் தம்பி அவரும் இன்னொரு 20 டாக்டர்ஸ் சொன்னல, எல்லாரும் இருக்காங்க அங்கே. அவங்க இருந்து இது ஒரு அமைப்பை எங்கள் பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்குவோம். சேஃப்டியை பொறுத்த மட்டுக்கும் 100% நான் கேரண்டியை தரலாங்க. நான் என்ன தருது, கூகுளே போட்டிருக்கு 0% க்ரைம்ன்று, த ஓப்பன் சீக்ரெட். அதனால் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது பிள்ளைங்களுக்கு. ஓகே சார், காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் கல்வி 360, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் மதன், ராஜபாளையம்ல இருந்து பேசுறேன். மதன் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்ப என் பையன் வந்து 12th போட்டு முடிச்சிருக்காரு. சரிங்க. இப்ப நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. இப்ப நீட் எக்ஸாம் இல்லாமே கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க இதுல தம்பி, நான் தெளிவா சொல்றேன் தம்பி, நீட் எக்ஸாமுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அமெரிக்காவில் படிக்கக்கூடிய எம்டி படிப்புக்கு நீட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. காரணம் நான் சொல்றேன், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுக்கல, ஹிஸ்ட்ரி எடுத்தவங்க,
எக்கனாமிக்ஸ் எடுத்தவங்களும் எடுக்கிறேன், மேத்ஸ் எடுத்தவங்களும் எடுக்கிறோம். அப்போ நீட் அவங்களாம் எங்கே போய் எழுதுவாங்க அவங்களாம்? அது ஒரு உண்மையாக இல்லாமல் இருந்திருந்தா நான் நீட்டுக்கு அந்த பிள்ளைங்களாம் நான் எங்கே போய் நிப்பாட்டுவேன்? இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதை நீ யோசிக்க. அதனால் நீட்டு கிடையாது சார், நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த நீட்டில் அந்த பொண்ணு செத்ததுனால தான் இதை நினச்சதே நானும் எம்படுத்தணும், இல்லைன்னா இந்த ஆட்டையே போயிருக்க மாட்டோம். ஆனால் நான் நல்லா சம்பாதிச்சேன், அவர் நல்லா சம்பாதிச்சார். இதை ஒரு வியாபார நோக்கம் போல சார், இந்த நீட்டுன்றது தேவையில்லாத ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு போட்டுருந்தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். அதனால் தெளிவாக சொல்கிறேன், நீட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆமாம், இது பொய்க்கலப்பில்லாத உண்மை சார், தெளிவாக சொல்கிறேன் சார். ஆல் தி பெஸ்ட் சார். மேற்கொண்டு விவரங்களுக்கு அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பெயர், நீங்க இப்போ லைவ்ல இருக்கீங்க? டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். ஹலோ. ஹலோ, உங்க கேள்வி கேளுங்க சார், நான் டாக்டர் இருக்கேன், லைன்ல இருக்கேன். அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம். சரியா, சந்திரசேகர் சார், உங்க கேள்வி கேட்கலாம் நீங்க. ஹலோ, உங்க க்வெஸ்சன் கேட்கலாம் சார் நீங்க. தாராளமாக மொத்த படிப்புக்கான செலவு படிப்புக்கு மட்டும் 82 லட்சம் ரூபாய். 5 வருஷத்துல MD கிடைக்கும் உங்களுக்கு, திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க டாக்டர். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் நர்மதா மேடம், நான் தேனில இருந்து பேசுறேன். நர்மதா, உங்க கேள்விகள் கேட்கலாமா நீங்க? மேடம், நான் எம்எஸ்சி நர்சிங் பண்ணிருக்கேன். சரிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா கம்மியாக 14-13 லட்சம் ரூபா உங்களுக்கு டோட்டலில் இந்த 82 லட்சம் ரூபா கம்மியாகும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புமா, தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு விவரங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு. தேங்க்யூ, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அப்போ நிறைய பேர் இந்த நீட் கனவு இல்லாமல் நீட்டில் வந்து தொலைந்தவர்கள் எல்லாருமே வேற வேற ஒரு படிப்பை நோக்கி போயிருப்பாங்க சார். அவங்க எல்லாருக்குமே இப்போ திரும்பவும் அவங்க கனவை நீங்கள் எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு. நான் இன்னொன்று நான் கால நேரம் கதி வேமா பேசிட்டு இருக்கேன், நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், ஏன் நாங்கள் எங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிற டைம்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு புது பையன் வந்து, சார் நான் MBBS முடிச்சிருக்கேன், ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறேன், கிளினிக், நீங்கள் பெரியவங்க, நீங்களாம் வந்து எங்களை ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அது எங்களுக்கு பக்கத்தில் கூட இருக்கலாம், நாங்கள் சந்தோஷமாக வாங்க மீன் போவோம் ஓப்பனிங். இந்த 15 ஆண்டுகளாமா ஒருத்தர் கூட எனக்கு தெரிய MBBS முடிச்சு நான் கிளினிக் ஓப்பன் பண்ணுறேன் சார், என் கையில் இன்னொன்று கொடுத்ததே இல்லைங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா, கிட்டத்தட்ட 100,000 பேர் உள்ளே போகிறாங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் PG. அவங்க PG எத்தனை வருஷம், MDA கிடைக்கட்டுங்க, OCAவே கிடைக்கிட்டான், எவ்வளவு, கிட்டத்தட்ட 3 வருஷம் படிக்கணும், வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா நீங்கள் கேப்டேஷனே விட்டுருங்க, வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா, 90 லட்சம் ரூபா நீங்கள் கொடுக்கணும். நான் அவங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த யார் யாரெல்லாம் MBBS முடித்தாங்களோ அவங்களுக்கு 3 ஆண்டுகள் தான், இந்த 4 ஆண்டுகள் கூட கிடையாது, 3 ஆண்டு தான். இதே 3 ஆண்டு ஏன்ட படிச்சிங்கன்னா நீங்கள் MD ஆயிடுவீங்க, அது அமெரிக்கன் MD. இது எவ்வளவு தௌரியம் பாருங்க, பிளஸ் டூ படிச்சவங்களுக்கு இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப MBBS படிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கோங்க. தயவு செய்து இன்னும் டைத்தை வேஸ்ட் பண்ணி இங்க உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உட்காந்து எழுதிட்டு தலையை உடைக்கிறத விட எங்கிட்ட வாங்க, 3 ஆண்டுகள் தான் உங்களுக்கு. ஏன்னா அந்த 4 வருட படிப்பில் அவங்க வந்துருவாங்க பேச்சுலர் டிகிரியில், அந்த முதல் 3 செமஸ்டர் உங்களுக்கு கிடையாது, 1 வருஷத்தை நாங்கள் எடுத்துடுறோம். MBBS சொல்றாக்கான MBBS பட்டம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கியிருக்கணும் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில், அவங்களுக்கு 3 ஆண்டுகள் தான். ஸோ நீங்கள் அந்த MD எங்கிட்ட படிக்கிறதான்னு சொல்கிறோம்,
இது எவ்வளவு சீப் உங்களுக்கு? 3 ஆண்டுகள் தான் கண்டிப்பா பாத்தீங்கன்னா 60 லட்சம் கூட வராது, அதோட கம்மியா தான் வரும். அதுவும் இல்லாம வாய்ப்பு கிடைச்சது உடனே அமெரிக்கன் எம்டி. அப்ப எவ்வளவு பெரிய வாய்ப்பு ஆப்பர்சூனிட்டி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா இதை கொஞ்சம் கண்டா யூஸ் பண்ண சொல்லணும். நிச்சயமா சார். காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஆ சார், உங்க டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணிடுங்க சார். உங்க பெயர் சொல்லுங்க. நான் சென்னை மேடம். உங்க பெயர்? படிக்கீங்களா? படிப்புக்கு மட்டும் 82 லட்சம் ரூபா தம்பி, படிப்புக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 15-16 லட்சம் ரூபா வரும். அதுக்கு குறைஞ்சி நீங்க எங்கேயுமே படிக்க முடியாது, ஓப்பனாக சொல்றேன். இதை விட கம்மியாக எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, பேங்க்ல லோன் கிடைக்குது. நீங்க அழகாக ஒரு சூரிட்டி கொடுத்தீங்கன்னா பேங்க்ல 90% லோன் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு 8-9 லட்சம் ரூபா ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் பொண்ணு டாக்டராகி வீட்டுக்கு வந்துடும், ஒரு ஷூரிட்டிக்கு உங்களால் அந்த பேங்க்கில் கொண்டு கொடுக்க முடிஞ்சா நாங்களே அந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே பேங்க்கு போக வேண்டாம், ஷூரிட்டிக்கு மட்டும் டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா யார் யாருக்கு தேவை ஒரே நாளில் நாங்கள் உட்கார வச்சு நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். ரீபேமெண்ட் 5.5 வருஷம் கழிச்சு 15 வருஷத்துக்கு ரீபேமெண்ட். ஓகே, அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். யூஎஸ்ல எம்டி படிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஃபேக்கல்டிஸ் எப்படி சார் அங்க இருக்காங்க, சொல்லி கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ்? இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இங்கிலீஷ் படம் பாத்தீங்கன்னா அவங்க பேசுற இங்கிலீஷ் புரியும், இந்த அமெரிக்கன் பேசுறது ஒண்ணுமே புரியாது, டத்து புத்துன்னு இருக்கும். அப்ப நாங்க இங்க இருந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு பிளஸ் 2 கூட்டு போயிட்டு அவங்க டத்து புத்துன்னு அவங்க என்ன புரியும்? இதுக்காகவே எங்களுடைய பேயின்ல அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியன் டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்கள தான் நாங்கள் ஃபேக்கல்ட்டிக்கு எடுத்திருக்கோம். இந்த ரியல் அமெரிக்கன் கொஞ்சம் கம்மியாக தான், ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60-40 அப்படி வச்சுக்கிங்களேன். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு புரியும். 2 ஆண்டுகளில் அவங்க வெளியே போயிட்டு போயிட்டு பழகிறாங்களே, இப்போ 3 வருஷம் முடிவில் அமெரிக்காவுக்கு போகும்போது அவங்களுக்கு ஃப்ரீயாக படிக்க மாட்டோம். ஆனால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்தியனில் இந்தியாவில் படிச்சுட்டு அங்கேயே 30 வருஷமாக இருக்காங்கல்ல, அந்த டாக்டர் தான் ஃபேக்கல்ட்டியில் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அதுவும் அவங்களுக்கு ஒரு சுகமாக சௌகரியம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அது இல்லைம்மா, இப்போ எங்கள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் உட்காந்துருவோம், சார் உட்காந்து கிளாஸ் எடுத்துருப்பார், அவன் என்ன பண்ணாலும் யாருக்கு தெரியாது. ஆமாம், அப்போ ஒரு வாத்தியாரால் நேரடியாக ஸ்டூடெண்ட்டை கவனிக்க முடியாது, இது ஒரு பிரச்சனை. எங்கள் இதில் என்ன சொல்லுவாங்க டாக்டர்லாம், யார் வேணாலும் தூங்க, குரட்டை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளாஸ் எடுப்பாங்க. இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், மெடிக்கல் காலேஜ்லாம் அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, யார் வேணாலும் தூங்குங்கப்பா, குரட்டை மட்டும் உடனே டோன்ட் டிஸ்டர்ப் த கிளாஸ் அப்படின்வாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த இதெல்லாம் விட்டுட்டு 20-20 பேர் உள்ளது தான் கிளாஸ், 20 பேருக்கு ஒரு டீச்சர். அப்போ அவங்க நேருக்கு நேராக கண்ணால் பார்த்தானா எதாவது சேட்டை பண்ண முடியுமா? படிப்பை தவிர எதுவும் பண்ண முடியாது. அவனோட ப்ராக்ரஸ் ரெகுலராக டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. இந்தியன் ஸ்டைல் வேறம்மா, இதம்மா குவார்ட்டர்லி ஹாஃப் ஏர்லின்னு நோக்கி அந்த பஞ்சாயத்துலாம் அதெல்லாம் கிடையாது. வீக்லி கிளாஸ் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்க நேருக்கு நேராக பார்த்துருவாங்க, யார் வீக்கு, இந்த பையன் ஏ வீக்கு, எல்லாத்தையும் பார்த்து அட்டன் பண்ணுவாங்க. இது ஒண்டர்ஃபுல் சிஸ்டம் நாங்கள் ரெடி பண்ணதுமா, ஏதோ நான் பண்ணக்கா சொல்ல, பார்த்து நாங்கள் செஞ்சுருப்போம். சூப்பர் சார். அதாவது யூஎஸ்ல ஒரு எம்பிபிஎஸ் அப்படின்றதையும் தாண்டி எம்டி, யூஎஸ்னாலே எம்டி தான், அந்த படிப்பை வந்து இந்திய மக்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த அரை மணி நேரம் லைவ்ல வந்து ஒரு டாக்டர் அப்படின்றதையும் தாண்டி நான் ஒரு மனுஷனுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் அந்த ஒரு இழப்பிலிருந்து, அந்த ஒரு பெண்மணி மாணவியோட இழப்பிலிருந்து உருவான ஒரு முயற்சி. மாற்றுக்கத்தே கிடையாது கண்டிப்பாக. இது வந்து பிளஸ் 2காரங்களுக்கும் இது ஒரு 5 வருஷ படிப்பு, இது பேச்சுலர் டிகிரிக்காரங்களுக்கு 4 வருஷ படிப்பு, எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கு 3 வருஷம் படிப்பு. கண்டிப்பா இதை விட நாங்கள் எப்படி எங்க கொண்டு செல்றது? எவ்வளவு கம்மி கிடைக்கக்கூடிய டிகிரியோ அமெரிக்கன் போர்டு ஒத்துக்கொள்ற டிகிரி, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வெற்றி பயணம் தொடரணும், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பேர் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, சாமி கொடுக்கட்டும். நன்றி சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.